வான் சாகச நிகழ்வு குறித்து தாம்பரம் விமானப்படை தலைமை நிர்வாக அதிகாரி கல்யாணராமன் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். இந்த ஏர்ஷோ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2003 செப்டம்பரோ நடந்திருக்கு. ஸோ 21 இயர்ஸ், 21 வருஷம்க்கு அப்புறம் சென்னையில் இந்த மாதிரி ஒரு ஏர்ஷோ நடந்திருக்கு. இந்த ஏர்ஷோ ஏன் வித்தியாசமான ஏர்ஷோனால, லாஸ்ட் டைம் நடக்கும் போது அங்கே பார்ட்டிசிபேட்டிங் ஏர்க்ராஃப்ட்ஸ் வந்து இதோட ரொம்ப கம்மியாக இருந்தது. இந்த வாட்டி ஒரு 72 ஏர்க்ராஃப்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. நாங்கள் ஏன் இந்த ஏர்ஷோ சென்னையில் கண்டக்ட் பண்ணோன்னா, மெயின் எய்ம் வந்து யூத் அண்ட் சில்ட்ரனை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு டு ஜாயின் த டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ். ரெண்டாவது எய்ம் வந்து என்டர்டெயின்மெண்ட் ஃபார் சென்னை பீப்புள். ஏன்னா 21 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஏர்ஷோ நடந்திருக்கு, அண்ட் சென்னை பீப்புள் வந்து இந்த மாதிரி ஏர்ஷோ இதுக்கு முன்னால் பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ இதனால தான் மெயினாக நாங்கள் இந்த ஏர்ஷோ கண்டக்ட் பண்ணிருக்கோம். இந்த மாதிரி ஏர்ஷோ பார்த்து மோட்டிவேஷன் ஃபார் யூத் வந்து கண்டிப்பாக அட்லீஸ்ட் சவுத் ஆஃப் இந்தியா, சென்னை சவுத் ஆஃப் இந்தியா இல்லை வந்து யூத் மோட்டிவேட் பண்ணி, ஏன்னா இந்த ஏர்ஷோ முடிஞ்சதுக்கப்புறம் த நம்பர் ஆஃப் பீப்புள் ஹூ கேம் அண்ட் நம்பர் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் வந்து இன்ட்ராக்ட் பண்ணாங்க எங்கள் கூட. ஸோ அதெல்லாம் பார்த்து எங்களுக்கு கண்டிப்பாக கான்ஃபிடென்ஸ் இருக்குது. எக்கச்சக்கமான தமிழ் மக்கள் வந்து யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸை கண்டிப்பாக ஜாயின் பண்ணுவாங்கன்னு.